அகர்தலா கிராமத்துல இன்னைக்கும் மக்கள் விவசாயம் பண்ணிதான் அவங்க வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வராங்க. அவங்க வாழ்க்கைக்கான ஆதாரம் இதை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனா அவங்களுடைய கிராமத்துல மக்கள் தொகை அதிகமாகிட்டு போக போக அங்க விவசாயமும் ரொம்ப குறைஞ்சுகிட்டே போயிட்டு இருந்தது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக தலைவர் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல எப்பவும் பஞ்சாயத்து யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அதை சரி பண்ண தான் கூடும். ஆனா இந்த தடவை இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா, நம்ம மொத்த கிராமத்து ஜனங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை தான் பேச போறோம். நம்ம எல்லாரோட பிரச்சனையுமா? ஆனா நம்ம விவசாயிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதே. அப்படியா? அப்படின்னா உன்னோட வயல்ல விளையிற எல்லா அரிசியும் உன்னோட மொத்த குடும்பத்துக்கும் அது போதுமானதா இருக்கா? இல்லையே முதலாளி, முதல்ல வீட்டுல 4 பேர் தான் இருந்தாங்க. ஆனா எப்போ என் 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆச்சோ அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சோ வீட்டுல சாப்பாடு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்படின்னா இது பிரச்சனை கிடையாதா? அப்புறம் இதே மாதிரி பிரச்சனை ஊர்ல எல்லா வீட்லயும் இருக்குல்ல? ஆமா முதலாளி, பிரச்சனையை விடுங்க, இது ரொம்ப பெரிய ஆபத்தா போயிட்டு இருக்கு. நான் வேற ஏதோ ஒன்றுதான் புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க. சரி, உங்க யாருக்கிட்டையாச்சு இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா? ஏன்னா நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் ஜனத்தொகை அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆனா நம்ம கிராமத்துல இப்பவும் அதே அளவு வயல் தான் இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அவ்வளோ. அது எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம ஏன் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிவாரணம் கேட்க கூடாது? அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்கல்ல. நம்மளால அரசாங்கத்துக்கிட்டலாம் கையேந்தவே முடியாது. நம்மளோட இந்த பிரச்சனையை நாமளே தான் தீர்த்து வச்சுக்கணும். நம்மளோட பிரச்சனையை நம்மளே தீர்க்கிற மாதிரி ஒரு சுலபமான வழியை நாம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அல்கூவோட மனைவி ரொம்ப நேரமா மத்தவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா. அவ ஏதோ சொல்ல விருப்பப்பட்டா. ஆனா பஞ்சாயத்துல இன்ன வரைக்கும் பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பேச முடியாது. அதனால அவ பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா. இங்க பாருங்க முதலாளி, என்னோட மனைவி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. இந்த பஞ்சாயத்து அவளுக்கு அவ பேச வாய்ப்பு கொடுத்தா சொல்லுவா. இன்னையிலிருந்து எல்லாரும் ஒரு விஷயத்த கவனமா கேட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கிராமம் முன்னேற்றோன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை பார்த்துடுச்சு. ஆனா நம்மளோட யோசனைகளால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னையிலிருந்து இந்த கிராமத்துல எப்பவும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்க கூடாது. ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் இங்க கொஞ்சம் பேசலாமா? இன்னையிலிருந்து நீ தாராளமா பேசலாம். நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், நீ நல்லா படிச்சிருக்கியாமே, அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ கிராமத்து பசங்களுக்கு படிப்பும் சொல்லி தரலாம். இங்க நான் சொல்ல வந்தது என்னன்னா, அது நாங்க இந்த கிராமத்துக்கு வந்தபோது இங்க ஒரு வயல் கூட கிடையாது. அப்புறம் நாம எல்லாரும் நம்மளோட தேவைக்கேத்த மாதிரி மண்ணை தோண்டி வயலை உருவாக்கினோம். இப்போ அந்த மாதிரி ஒரு அவசியம் ஏற்படும் போது மறுபடியும் மண்ணை தோண்டி நாம ஏன் புதுசா ஏதாவது விவசாயம் பண்ணக்கூடாது? நீயும் சரியா தான் சொல்ற. நம்ம நம்மளோட முயற்சிகளை எப்பவும் விட்டதே கிடையாது, இப்பவும் விட போறது இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்ம எங்க விதைக்கிறது? காலியான இடங்கள் நமக்கு எங்கேயுமே இல்லையே. ஆனா நம்ம காட்டை அழிச்சு காட்டு மிருகங்களோட இருப்பிடத்தை நம்மளால அழிக்கவே முடியாது. அப்படி நாம மலைகளுக்கு இருக்கிற பின்பகுதியில நாம தோண்டி வேலை செஞ்சோம்னா அந்த இடம் ரொம்பவே கடினமா இருக்குமே. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய பாறைகளும் இருக்கும்ல, அதையெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம கிட்ட இப்போதைக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க, அதாவது நம்முடைய கால் கைகள் நல்லா இருக்கிற வரைக்கும் நாம உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க கூடாதுன்னு. எல்லாரும் சுன்னி சொன்ன வார்த்தைகளையும் யோசனைகளையும் ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் மலைக்கு பின்பகுதியில இருக்கிற இடத்த நாம வெட்டி அங்க விவசாயம் செய்யறதுக்கான முடிவு பண்ணாங்க. அப்புறம் மறுநாளே எல்லாரும் கோடாரி மண்வெட்டி அப்புறம் மத்த சாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. நாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஆனா இந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்க போறது கிடையாது. நாம யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப கடினமான வேலை எல்லாம் கிடையாது. அப்புறம் நாம ஒன்னும் தனி ஆளா இல்லையே. எனக்கு இந்த விஷயம் தெரியாமே போச்சே, என்னோட மனைவி இவ்வளவு தைரியமான வேலைகளை செய்வாளா? நானும் நினைக்கல நீங்க இந்த அளவுக்கு பலவீனமா இருப்பீங்கன்னு. கொஞ்ச நேரம் வேலை செஞ்சதுலயே ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. இதுக்கு மேல முடியாது சுன்னி, எனக்கு வயசும் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா இதுக்கு அப்புறம் எனக்கு விவசாயம் பண்றதுக்கு கூட வலுவே கிடையாது. இடுப்புல ரொம்பவே அதிகமா வலிக்குது. நான் தான் யார்கிட்டயுமே சொல்லாம இருக்கேன். நான் சொன்னா மட்டும் அப்படி என்னதான் நடக்க போகுது? இப்படி சொல்லிட்டு ஹல்கு மண்வெட்டியை எடுத்தாரு, உடனே தோண்ட ஆரம்பிச்சாரு. ஆனா சுன்னி அவரு கிட்ட போய் அவருடைய கையில இருந்த மண்வெட்டிய வாங்கினா. உண்மைய சொல்றேங்க,
எனக்கு இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உங்களை இந்த இடத்துல வேலை செய்ய சொல்லி நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இன்னிலிருந்து நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்காக நான் ஒருத்தையே கஷ்டப்பட தயாராக இருக்கேன். எப்படியும் நான் இந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஆனால் அடிக்கடி எனக்கு என்ன தோணும்னா, நான் போன ஜென்மத்தில் கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயங்களை தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு உன்னை மாதிரி ஒரு ரொம்பவே நல்ல மனைவி கிடைச்சிருக்கா. அப்படியா? இது நாள் வரைக்கும் உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரவே இல்லையே. நிறைய தடவை சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் சான்ஸே கிடைக்கலையே. ஆனால் இன்னைக்கு மட்டும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னா எப்போ சொல்ல முடியும்? அப்படியா, சரி இப்போ என்ன வேலை செய்ய விடுங்க. சுன்னியும் மற்றவங்களும் ராத்திரி பகல்னு வெட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் குழி தோண்ட தோண்ட சுன்னிக்கு பூமிக்கு அடியில் நிறைய கடவுள்களோட சிலைகள் கிடச்சிது. எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் இங்கே வாங்களே, சீக்கிரம் வாங்க. சிலைகளை பார்த்ததுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது சாதாரண சாமி சிலைகள் மட்டும் கிடையாது, நம்ம கிராமத்து ஜனங்க எல்லாருக்குமே இது மூலமா பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு கோவில கட்டி இங்க கிடைச்சிருக்கிற எல்லா சிலைகளையும் அதுல பதிக்கணும். கிராமத்து ஜனங்க அவங்க கையாலேயே கிராமத்துல 4 கோவில்களை கட்டினாங்க. அப்புறம் 4 சிலைகளையும் ஒவ்வொரு கோவில்கள்லயும் நிறுவினாங்க. சுற்று வட்டாரத்துல இந்த விஷயம் பரவினதும் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க இந்த சிலைகளை பாக்கிறதுக்காகவே வர ஆரம்பிச்சாங்க. அடேங்கப்பா, இவ்வளோ அழகான சிலைகளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, கடவுளே வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி இருக்கே. ஆமாங்க, நாங்களும் முதல் தடவை இதை பார்க்கும்போது நாங்களும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். நான் சில பாக்கெட்டில் அகரபத்திகள் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இதை இந்த கோயிலுக்குள்ளேயே வச்சுட்டு போகிறேன். நீங்கள் இதை கொளுத்தி இங்கே வைங்க. தலைவர் பார்த்தாங்க எந்த ஜனங்க எல்லாரும் வெளியிலேருந்து தர்ஷனுக்காக வராங்களோ அவங்க அகர்பத்திகளை வெளியிலிருந்தே வாங்கிட்டு வராங்க. அப்போதான் அவரோட மனசுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அப்புறம் அவர் மறுபடியும் கிராமத்து ஜனங்களை ஒன்று சேர்த்தாரு. இங்கே பாருங்க, இன்னைக்கு உங்களோட நிறைய நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன். நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம கிராமத்து கோயிலுக்கு ஜனங்க தரிசனம் பண்ண வரும்போது அகர்பத்திகளை வெளியிருந்து தான் வாங்கிட்டு வராங்க. ஒருவேளை அந்த அகர்பத்திகளை நம்மளே உற்பத்தி பண்ணா எப்படி இருக்கும்? இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. ஆனால் அகர்பத்திகளை நம்ம எப்படி உருவாக்குறது? நாம் அகர்பத்தி மரங்களை வளர்ப்போம். அகர்பத்தி மரங்களா? அது எப்படி? இங்கே பாருங்க, அகர்பத்தியில் மூங்கில் மரங்களை நாம் பயன்படுத்தலாம். அப்புறம் வாசனைக்கு ரோஜா பூக்கள். நாம் இது ரெண்டும் விவசாயம் பண்ணுவோம். அப்புறம் மாடுகள் நம்ம எல்லார் வீட்லேயும் தான் இருக்குது. அப்புறம் மாட்டு சாணம் அகர்பத்திக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படுற ஒன்று. உன்னோட யோசனையும் ரொம்பவே நல்லதாக இருக்குது. ஹல்கு, உன்னோட மனைவி ரொம்பவே புத்திசாலி. நீ இதை யோசிச்சு தான் இவளை கல்யாணம் பண்ணியா? நானும் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, எனக்கு எப்படி இப்படி ஒரு மனைவி கிடைச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி கிடைச்சா என்ன, இவ உன்னோட சேர்த்து நம்ம கிராமத்துக்கும் ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காளே. ஜனங்க எல்லாரும் அவங்கவுங்களோட வயல்ல மூங்கில் மரமும் ரோஜா செடிகளையும் பயிரிட்டாங்க. கொஞ்ச நாள்ல இந்த செடிகள்லாம் வளர்ந்து தயாராயிடுச்சு, மூங்கில்கள்லாம் தயாராயிடுச்சு. நாம இந்த மென்மையான மூங்கிலால அகர்பத்தி செய்வோம். எல்லாரும் அவங்க அவங்க விவசாயம் பண்ண மூங்கில் மரங்களை வெட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த மூங்கில் மரங்களை அவங்க துண்டு துண்டா வெட்டி அகர்பத்திக்கான துண்டுகளை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் சாணத்தை ரோஜா இதழ்கள் தண்ணீரோட சேர்த்து குழைச்சத மூங்கில் குச்சிகள்ல பூசினாங்க. அப்புறம் அகர்பத்திகளை செஞ்சு தயாராக்கிட்டாங்க. நம்ம எல்லாரும் நமக்காக ஒரு பெரிய விளம்பரம் பண்ணி ஆகணும். வெளியில இருக்கிற மக்களுக்கு இந்த விஷயம் சீக்கிரமா போய் சேரணும். அதாவது யாரெல்லாம் நம்ம ஊர் கோயிலுக்கு வராங்களோ அவங்க எல்லாரும் இங்கிருந்து தான் அகர்பத்திகளை வாங்கணும். இப்போ இந்த கோவிலுக்கு வெளியிலிருந்து எந்த பக்தர்கள் வந்தாலும் கிராமத்து ஜனங்க அவங்க உருவாக்கின அகர்பத்திய வாங்க சொல்லி சொல்றாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அதாவது அகர்தல்லா கிராமத்து ஜனங்க அகர்பத்தி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதனால கிராமத்துக்கு வெளியில ரொம்ப தூரத்துல இருக்கிற அகர்பத்தி வியாபாரிக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. இது வரைக்கும் சிவம் பிராண்டோட அகர்பத்தி மட்டும்தான் எல்லா கோவிலையும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா எப்போல இருந்து அந்த கிராமத்து ஜனங்க அகர்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்போல இருந்து இந்த சிவம் பிராண்டோட அகர்பத்தி எல்லாம் விக்கிறதே குறைஞ்சி போச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை பண்ணியே ஆகணுமே. சிவம்க்கு எந்த ஒரு விஷயமும் தோணல. அப்ப அவர் கிராமத்துக்கு வந்து அங்க இருக்கிற ஊர் தலைவர்கிட்ட இது விஷயமா பேசினாரு.
தலைவரே, நீங்களும் பல வருஷங்களாக நான் செய்கிற அகர்பத்திகளை தான் கோவிலுக்கு போய் ஏற்றுவீங்க. அதனால் உங்களை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்புறம் இந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி இருக்கிறது உங்களோட கிராமம்தான். எங்களால் ஏதாவது தப்பு நடந்திருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் எங்களோட கிராமத்து ஜனங்க எப்பவும் இந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டாங்க. மற்றவங்களுக்கு அவங்க எப்பவும் கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்களே சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை என்னன்னா, உங்களோட கிராமத்து ஜனங்க எப்போலேருந்து அகர்பத்திகளை செய்ய ஆரம்பிச்சிங்களோ அப்போலேருந்து நான் செய்கிற அகர்பத்திகளை யாருமே என்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இந்த விஷயங்களை உங்களோட வேலையை அழிக்கிறதுக்காகலாம் செய்யலை. எங்கள் கிராமத்தோட நல்லதுக்காக தானே நாங்கள் செஞ்சோம். ஆனால் அதனால் என்னோட வேலை தானே இப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் உங்களோட வாழ்க்கையை பார்த்துக்க வயல் இருக்குது. நீங்கள் விவசாயம் பண்ண வேண்டியது தானே? நாங்கள் எல்லாருமே விவசாயிகள் தான். ஆனால் எப்போ கிராமத்தில் கோவிலை கட்டினோமோ அப்போலேருந்து நாங்கள் அகர்பத்திகள் செய்கிற வேலையும் ஆரம்பித்தோம். ஏன்னா இப்போ எங்களோட தேவைகளும் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்குல்ல. ஆனால் இப்போவே உங்கள் கிராமத்து ஜனங்க இந்த வேலையை நிறுத்தி ஆகணும். இங்கே பாருங்கள், நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணலை. அதனால் எங்களால் எந்த வேலையும் நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட தான் பால் விற்கிற ஒரு அருமையான கடை இருக்கே, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமத்து பாலும் உங்களோட கடைக்கு தானே வருது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் என்ன கஷ்டம் இருக்குது? நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். சிவம் கிராமத்து தலைவரை மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போனார். ஆனால் கோபத்தில் அவர் என்ன செய்ய வந்தாரோ அதை அவரால் முடியல. தலைவரும் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அகர்பத்தி செய்யறத விடவே இல்லை. இப்படி எல்லாம் சொன்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது. இதுக்கு கண்டிப்பா வேற ஒரு வழி கண்டுபிடிக்கணும். நாம ஏன் இவங்களோட மூங்கில் விவசாயத்தை அழிச்சிடக்கூடாது? ஒருவேளை இவங்க கிட்ட மூங்கில் இல்லைன்னா இவங்களால அகர்பத்தியும் செய்ய முடியாதுல்ல. இப்ப சிவம் ராத்திரி யாருக்கும் தெரியாம கையில தீப்பந்தத்தோட கிராமத்து ஜனங்களோட வயலுக்கு போனாரு. அப்புறம் ஒவ்வொன்னா மூங்கில் மரங்கள் எல்லாத்துக்கும் அவர் தீ வச்சாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல மரங்கள் எல்லாமே நெருப்புல எரிஞ்சு சாம்பலா மாறிடுச்சு. இப்போ நானும் பாக்கறேன், நீங்க அகர்பத்திகளை செய்யறீங்களா இல்ல இந்த எரிஞ்சு போன கறியை வச்சு கிச்சடி செய்யறீங்களான்னு. காலையில் விடிஞ்சதும் கிராமத்து ஜனங்க எல்லாம் பார்த்தாங்க. அதாவது அவங்களோட மூங்கில் மரங்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இதை பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப வேதனைப்பட்டாங்க. தலைவருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இது நிச்சயமா அந்த சிவத்தோட காரியமாக தான் இருக்கும்னு. ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத காரணத்தினால அவரால் எதுவும் பண்ண முடியலை. இப்ப நம்ம எல்லாருக்கும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. இப்ப புதுசா பயிரிட்டு விளையணும்னா அதுக்கு இன்னும் அதிக நேரம் எடுக்கும். யாரோ இந்த விஷயத்த வேணும்னு தெரிஞ்சேதான் பண்ணி இருக்காங்க. இப்ப இதுக்கு வேற என்னதான் வழி? இப்ப எனக்கு எந்த யோசனையுமே தோண மாட்டேங்குதே. இப்ப நம்மளோட கடவுள் தான் நமக்கு வழியை காட்டி ஆகணும். தலைவரும் மத்த கிராமத்து ஜனங்களும் கோவிலுக்கு போனாங்க. அப்புறம் அவங்க தயாரிச்ச அகர்பத்தியை ஏத்தி பூஜை பண்றாங்க. அகர்பத்தி முழுமையா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா மிஞ்சி போன அந்த கடைசி பாகத்தை சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தலைவர் ஐயா அத குப்பையோட எடுத்துட்டு போய் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில போட்டுட்டாரு. அப்புறம் மறுநாள் அந்த இடத்துல ஒரு பெரிய அகர்பத்தி மரமே உருவாகி இருந்தது. அப்புறம் அந்த மரத்துல நிறைய அகர்பத்திகள் இருந்தது. இது என்ன பெரிய அதிசயமா இருக்கு? சொன்னி எல்லாரையும் அந்த கோவிலுக்கு வர சொல்லி கூப்பிட்டா. அங்க பாருங்க, நான் காலையில பூஜை செய்யறதுக்காக இங்க வந்தேன். அப்புறம் இந்த அகர்பத்தி மரத்துல இருந்து அகர்பத்திகள் கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு. தலைவர் ஐயா அந்த மரத்துக்கு கீழே இருந்து அகர்பத்தியை எடுத்தாரு. அப்புறம் அத அவர் முகர்ந்து பார்த்தாரு. இது அப்படியே ரொம்ப வாசனையான அகர்பத்தியா இருக்கு. நாம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி. கிராமத்து ஜனங்க எல்லாரும் இது எல்லாமே அந்த கடவுளோட ஆசீர்வாதம்னு நினைச்சுக்கிட்டு அந்த அகர்பத்திய கோவில்ல கொண்டு போய் ஏத்தினாங்க. இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து நடக்க ஆரம்பிச்சது. இங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து சிவம்க்கு இனிமே பால் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு சிவம் உங்களை மிரட்டிட்டு போனதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம மூங்கில் வயல்ல அவன் தான் கண்டிப்பா நெருப்பு வச்சிருப்பான். அதனால நம்ம கிராமத்துல இருந்து இன்னில இருந்து அவனுக்கு பால் மட்டும் கொடுக்கவே கூடாது. அப்பதான் அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு புரியும். நீ ரொம்ப சரியா சொன்ன. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்மளும் இந்த மாதிரி தான் நடந்துக்க வேண்டியிருக்கு. இந்த விஷயம் சிவம்க்கு தெரிஞ்ச உடனே
அவரு கிராமத்துக்கு வந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாரு. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் அவங்க குடுக்கற பாலுக்கு சரியான விலைய குடுக்கறதா அவர் சொன்னாரு. எல்லாரும் அந்த சிவத்தை மன்னிச்சாங்க. இன்னையிலிருந்து நான் எப்பவும் உங்க கிராமத்துக்கு எதிரா எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன். மத்தவங்களை போல சிவமும் அகர்பத்தி மரத்துல இருந்து அகர்பத்தி எடுத்துட்டு வந்து கோவில்ல பூஜையே செஞ்சாரு.